ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பேச்சுலர் சாப்பாடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறியவர்களிருந்து பெரியவர்கள் வரை கடைவீதியில் சாப்பிடக்கூடிய ஒரு மொறுமொறு பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். மிளகாய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பஜ்ஜி மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பஜ்ஜி மிளகாய் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சாப்பிங் போர்டு வச்சுக்கிட்டு இந்த மிளகாய் வந்து நேராக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விதை எடுத்துடலாம். பெருசாக இருக்க பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி விதை எடுத்துக்கோங்க. சில பச்சை மிளகாய் வந்து காரமாக இருக்கும், அதனால தான் நம்ம விதை எடுக்கிறோம். அடுப்பை பற்ற வச்சு பேனில் ஆயில் ஊற்றி காய வச்சுக்கோங்க. பஜ்ஜி மாவு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இதனோட லிங்க் வீடியோ கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சுல்லுன்னு காஞ்சிச்சு, இந்த நேரத்தில் நம்ம பஜ்ஜியை போட்டுக்கலாம். மிளகாய் வந்து நல்லா மாவில் டிப் பண்ணி கவனமாக போடுங்க, ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம். இதே போல் அடுத்திருக்க மிளகாவையும் ஒன் பை ஒன்னாக முக்கி போட்டுக்கலாம். 2 மினிட்ஸ் கழித்து நல்லா வேகிறதுக்காக மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பஜ்ஜியை வந்து மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம். பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு, இப்போ இதெல்லாம் எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ரோட்டுக்கடை ஸ்டைலில் நம்ம வீட்டிலே ஆரோக்கியமான மொறுமொறுன்னு மிளகாய் பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோம். ஆல்ரெடி பஜ்ஜி மாவு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க மறக்காமல். ஓகே நண்பர்களே, இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் மிளகாய் பஜ்ஜி போட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேச்சுலர் சாப்பாடு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க. நான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, தேங்க்யூ.